என்னங்க சாரி சார் நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் வித்யா நான் இப்பதான் வந்தேன் ரிலாக்ஸ் ஆருங்க ஒரு முக்கியமான என்கொயரி சார் கோர்ட்டுக்கு போய் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் அதான் நீங்க சொன்ன நேரத்துக்கு வர முடியல சார் சாரி சார் அதான் போன்லயே சொல்லிட்டீங்களே வித்யா நம்ம நல்ல நேரம் நம்ம பார்க்க வேண்டிய ஆள் மார்னிங் கொஞ்சம் பிஸியா தான் இருந்தாரு ஈவினிங் வரலாமான்னு கேட்டேன் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு அது சரி கோர்ட்ல என்னாச்சு நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போன்ல எதுவுமே கேட்டுக்கல கேஸ் டோட்டலாவே அருண்க்கு எதிராக போயிட்டு இருக்கு சார் ஏன் அப்படி சொல்றீங்க சரண்டர் ஆன ஆளுங்களை எனக்கு தெரியாதுன்னு அருண் சொல்லிட்டான் ஆனா அருண் அவங்களோட கார்ல போன மாதிரி அவ அக்கவுண்ட்ல இருந்து அவங்களுக்கு எல்லாம் பணம் டிரான்ஸ்பர் ஆன மாதிரி எல்லாம் ஃபேக்கா எவிடன்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க சார் அருண் அப்படி மாட்டி வர்றதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்களா அருணோட லாயர் இதெல்லாம் பொய்யான ஆதாரம்னு ஆர்கியூ பண்ணவே இல்லையா அவர் சுத்த வேஸ்ட் சார் ரஞ்சிதா ஏற்பாடு பண்ண வக்கீல்ல வேற எப்படி இருப்பாரு வாங்கின ஃபீஸ்க்கு ஏதோ பேசணுமே பேசிட்டு உட்கார்ந்துட்டாரு கேஸ் போற போக்க பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் ஆக்சுவலா நான் ஒரு பெரிய லாயர் கிட்ட பேசி வச்சிருந்தேன் கேஸ் மட்டும் அவர்கிட்ட போயிருந்தா போலீஸையும் கவர்மெண்ட் லாயரையும் அலற விட்டுருப்பாரு அத மிஸ் பண்ணிட்டீங்களே கொஞ்சம் வருத்தமா இருக்கு நான் தான் சொன்னல சார் வீட்டுல எல்லாருமே ரஞ்சிதாவோட பேச்சு கேட்டுதான் ஆடுறாங்க என்னால எதுவுமே செய்ய முடியல சார் புரியுதுங்க இப்ப ஹியரிங் தானே முடிஞ்சிருக்கு தீர்ப்பு வர்றதுக்குள்ள ஏதாவது மிராக்கள் நடக்குதான்னு பாப்போம் சார் நம்ம யார பாக்க போறோம்னு சொல்லவே இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் உட்காருங்க தேங்க்யூ சார் ஐ அம் பாலா திஸ் இஸ் வித்யா வணக்கம் வணக்கம் இவங்க வேலை விஷயமா தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் சார் குருபரன் சார் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு வாரிசு அடிப்படையில் இவங்களுக்கு எப்பவோ வேலை கிடைச்சிருக்கணும் இவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி பிரச்சனை பண்ணதுனால அதை அப்படியே ஹோல்டில் போட்டாங்க சார் இந்த சின்ன வயசுலேயே புருஷனை இழந்தது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு உங்களுக்கே தெரியும் அது கிடைச்சா மட்டுமே இவங்களால மென்டலாகவும் ஃபினான்ஷியலாகவும் மீண்டு வர முடியும் சார் நீங்கள் தான் உங்கள் ஹையர் அஃபிஷியல் கிட்ட சொல்லி கொஞ்சம் புஷ் பண்ணணும் சார் குருபரன் சார் சொன்னதுமே நான் பேசிட்டேன் சார் பிரச்சனை பண்ணதில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இன்னொருத்தவங்க அன்கான்ஷியஸில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுல இனிமேல் எந்த இஷ்யூவும் வராதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேனே அந்த போஸ்டிங்க்கு இம்மிடியேட்டாக எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி சீக்கிரமே ஆர்டர் கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சார் இது விஷயமா திரும்ப எப்ப சார் கால் பண்ணோம் அவசியமே இருக்காது நெக்ஸ்ட் டைம் வரும்போது இவங்க வேலையில ஜாயின் பண்ணிருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் சார் அப்ப நாங்க கிளம்புறோம் வேலை கிடைச்ச உடனே உங்களை வந்து மீட் பண்றோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் என்ன வித்யா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க நடக்கிறதுல கனவா இல்ல நிஜமானே எனக்கு புரியல